Hi friends, welcome, welcome to Andhadam Always YouTube channel. நான் உங்கள் கேக்கே இன்னைக்கு ரொம்பவே சினிமா ஹாட் நியூஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை கீர்த்தி செட்டி ஷூட்டிங் ஸ்பாட்ல அழுது எல்லாரையும் கலங்கடித்து விட்டார்களாமாங்க. இயக்குனர் லிங்குசாமி தற்போது தெலுங்குல ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த படம் இப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இயக்குனர் லிங்குசாமி ஆனந்தம் படம் மூலம் தான் அறிமுகமானாரு. அவர் ரன், ஜி, சண்டக்கோழி, பீமா, பையா, வேட்டை, அஞ்சான் போன்ற படங்களை இயக்கினார். அதைத் தொடர்ந்து இப்போ ரேப்போ 90 என்ற ஒரு தெலுங்கு படத்தையும் இயக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துல ராம் பொத்தேனேனி ஹீரோவா நடிக்க கீர்த்தி செட்டி, அக்ஷரா கவுடா, வில்லனாக ஆதி செட்டி, நாசர் போன்றோரும் நடிக்கிறாங்க. தேவி ஸ்ரீபிரசாத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. சீனிவாசா சித்தோரி இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்துல வில்லனாக நடிக்க ஆதிக்கு 4 கோடி ரூபாய் சம்பளம்னு பேசிக்கிறாங்க. ஆதி, ஈரம், மிருகம், ஐயனார், அரவான் போன்ற படங்கள்ல நடித்தவர். இந்த படத்துல வில்லனாகவும் நடிக்கிறாரு. இந்த படத்துல வில்லன் கேரக்டர் மிகப்பெரிய பேரை கொடுக்கணும் வேற சொல்றாங்க. படம் ஹைதராபாத்ல ஷூட் போயிட்டு இருக்கு. இந்த படத்துல எமோஷன் சீன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துல கீர்த்தி செட்டிக்கு எமோஷன் சீன்ல சரியாக நடிக்க முடியாமல் போக, சீன் நன்றாக வராததால் டேக் மேல டேக் போக 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் அந்த சீனை நன்றாக நடிக்க முடியாமல் போயிருச்சாமாங்க. இது ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த லிங்குசாமி எதிர்பார்த்த எமோஷன் வராம போகவும் கூட நடிச்சிட்டு இருந்த நாசர் சாரும் செம கடுப்பாகி இயக்குனர் லிங்குசாமி பொறுமையை இழந்து செட்டிலேயே செமைய திட்டிட்டு வராமாங்க. இதனால மனமுடைந்து போன கீர்த்தி செட்டி கேரவன்ல போய் கதறி அழுதுருக்காங்களாமாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம டெக்ஸ்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சினிமா செய்தியோடு உங்களோட பேசுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.